வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளை உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டங்களில் செல்போனில் மூழ்கிய அரசு அதிகாரிகள், நடவடிக்கை எடுத்தால்தான் அதிகாரிகள் திருந்துவார்கள் என பொதுமக்கள் ஆதங்கம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே சாலைகள் மற்றும் வீடுகளை சூழ்ந்த கழிவு நீர், பிளாட் நிலத்தில் வசிக்கவோ விற்கவோ முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தவிப்பு. திருச்சி மாநகராட்சியை கண்டித்து தரைக்கடை வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம், போலி உறுப்பினர்களை நியமித்து சங்க தேர்தலை முறைகேடாக நடத்துவதாக குற்றச்சாட்டு. மேட்டுப்பாளையம் அருகே மின் கதவணையில் பழுது ஏற்பட்டதால் வீடுகளில் புகுந்த வெள்ள நீர், நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் மீட்கப்பட்டு தனியார் மண்டபத்தில் தங்க வைப்பு. முதன்முறையாக மதுரையில் வேளாண் சுற்றுலா மாதிரி கிராமம் உருவாக்கம், தொடக்க விழாவில் சமூக ஊடக பிரபலங்கள் பங்கேற்பு. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் குறைதீர்ப்பு கூட்டங்களில் அலட்சியமாக செல்போன் உபயோகம் செய்யும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் வாரந்தோறும் திங்கட்கிழமை பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனாவிடம் மனுக்களை அளித்தனர். அப்போது அரசு அதிகாரி ஒருவர் பொதுமக்களின் குறைகளை கேட்காமல் சமூக வலைதளங்களில் மூழ்கியிருந்தார். பாக்குறீங்களா? இதேபோன்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர்ப்பு கூட்டத்தில் அரசு அதிகாரிகள் மக்களின் குறைகளை கேட்காமல் செல்போனில் உரையாடி கொண்டிருந்தனர். அதிகாரிகளின் இந்த செயல் பொதுமக்களிடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது. அலட்சியமாக இருக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பிற அதிகாரிகள் கவனமாக செயல்படுவார்கள் என்று பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். விராலிமலை அருகே சாலைகள் மற்றும் வீடுகளை கழிவுநீர் சூழ்ந்துள்ளதால் பிளாட் நிலத்தில் வசிக்கவோ விற்கவோ முடியாமல் குடியிருப்பு வாசிகள் தவித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் சிதம்பரம் கார்டன் என்ற பெயரில் நிலங்கள் பிளாட் போட்டு விற்பனை செய்யப்பட்டன. நிலங்களை வாங்கியவர்கள் வீடுகளை கட்டி சிதம்பரம் கார்டனில் வசித்தும் வருகின்றனர். தற்போது அப்பகுதியில் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் பிற தெருக்களில் இருந்து சிதம்பரம் கார்டன் பகுதிக்கு கழிவு நீர் திறந்துவிடப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் அங்குள்ள சாலைகள் மற்றும் வீடுகளின் முன்பு கழிவு நீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. மெயின் வந்து குடி தண்ணி இல்லாட்டினா கூட சாக்கடை தண்ணி கழிவு தண்ணி போறதுக்கு வழி இருக்கணும். அந்த வழியே இல்லாம நான் கட்டினதுல இருந்து ஏண்டா கட்டணும், வீட்டை இங்க வாங்கி கட்டணும்ன்ற நிலைமையில இருக்கிறோம். இப்ப நீங்களே இந்த இடத்த எல்லாம் சுத்தி பாருங்க, எவ்வளவு சாக்கடை தண்ணிகளை நின்றுதான் பேசுறோம். இதுல கழிவு தண்ணி, மழை தண்ணி, எல்லா தண்ணியுமே கலந்து வருது. இது எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுல்லா எல்லாத்துக்குமே ஒரு நாள் விட்டு காய்ச்ச வந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தண்ணி தான் காரணம்ன்றாங்க. இந்த தண்ணி இப்ப நாங்க என்னதான் செய்யறது? நாங்க இதுக்கு மேல வழி இல்லை. இனிமே எல்லாருமே ஒட்டு மொத்தமா சேர்ந்து வீட்டை வித்துவிட்டு வேற எங்கிட்டாவது குடி போகலான்னு இருக்கிறோம். வேற வழியே தெரியல எங்களுக்கு. பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கி உள்ளதால் விஷ ஜந்துக்களின் தொல்லை இருப்பதாகவும் சிதம்பரம் கார்டன் பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நிலத்தை விற்கவும் முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஆதங்கம் தெரிவித்தனர். எப்படிலாம் ஷூ போட்டுட்டு எப்படிமா போறதுங்கிற ரெண்டு கவரை போட்டு காலில் போட்டுக்கிட்டா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கு.
அந்த ரோடெல்லாம் உடச்சிட்டு அவங்கிட்ட இங்க எல்லா பக்கமும் தண்ணி போகுது. எந்த பக்கம் நடக்குதுன்னோட தெரியல எங்களுக்கு. அது தவிர பாம்பு, தவளை, எலி, பெருச்சாலின்னு எல்லாம் வந்து அடையுது இந்த இடத்துல. ஆடு மாடு மேய்க்கிறதும் இந்த பக்கம் எல்லாம் கேவலமா இருக்கு இந்த இடமே. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வித்துட்டு போலாம்னு நினைச்சா கூட விற்கிறது கூட வாங்குறது கூட எவன் வரமாட்டான் இந்த இடத்துல. இந்த மாதிரி பார்த்தா என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. அலட்சியம் காட்டாமல் மாவட்ட நிர்வாகம் சிதம்பரம் கார்டனில் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி மாநகராட்சி முறைகேடாக தரைக்கடை வியாபாரிகள் சங்க தேர்தலை நடத்துவதாக கூறி ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. திருச்சியில் ஆயிரக்கணக்கான தரைக்கடை செயல்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருச்சி மாநகராட்சி வியாபாரிகளின் பட்டியலை வெளியிட்டு தரைக்கடை வியாபாரிகள் சங்க தேர்தலை நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் வெளியிட்டுள்ள பட்டியலில் சுமார் 2000 பேர் போலி உறுப்பினர்கள் இருப்பதாகவும் தரைக்கடை வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து 300+ மேற்பட்ட வியாபாரிகள் ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதைத் தொடர்ந்து முறையான கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலை நடத்த வலியுறுத்தி தரைக்கடை வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் 2000 போலி உறுப்பினர்கள் இருக்கும்போது தேர்தல் நடத்துவது எப்படி சரியாக இருக்கும் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். 610 பேரை வந்து வாக்காளர் பட்டியலில் வெளியிட்டு இருக்காங்க. அந்த 6210 பேர்ல ஏறத்தாழ 3000 பேர் பேக்கு, அதாவது என்னன்னா உண்மையான யாவரே கிடையாது. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க, டைலர் தொழில் பாக்குறாங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க, பேங்க் ஸ்டாப் இருக்காங்க. இது மாதிரி ஏறத்தாழ ஒரு 3000 மேற்பட்டவர் அதுல போலி வாக்காளர் இருக்காங்க. அந்த வாக்காளர்கள்லாம் கலைந்து உண்மையான வியாபாரிகள் அடையாளம் கண்டு அவர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் சென்று தரக்கடை வியாபாரிகளை வந்து நீங்க வந்து கரெக்டான முறையில அடையாள அவங்களுக்கு வந்து போட்டா எடுத்து அடையாள அட்டை கொடுக்கணும்னு சொல்லி தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். தரைக்கடை வியாபாரிகள் போராட்டம் காரணமாக என்எஸ்பி ரோடு, சிங்காரத்தோப்பு, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, நந்திக்கோவில் தெரு உள்ளிட்ட இடங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேட்டுப்பாளையம் அருகே 50+ மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் மூழ்கடித்த நிலையில் பொதுமக்கள் மீட்கப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நீலகிரியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பில்லூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதைத் தொடர்ந்து அணையில் இருந்து பவானி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் சமயபுரம் வெள்ளிப்பாளையம் வழியாக பவானிசாகர் அணைக்கு செல்கின்றது. இந்நிலையில் வெள்ளிப்பாளையம் மின்கதவணையில் திடீர் பழுது ஏற்பட்டதால் தடுப்பணை 75% மேல் நிரம்பி அருகில் இருந்த வீடுகளை மூழ்கடித்தது. வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள், துணிகள், புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. அங்கு வசித்து வரும் 100+ மேற்பட்டோர் மீட்கப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே தண்ணீர் தேங்கிய இடங்களில் மேட்டுப்பாளையம் நகராட்சி ஆணையர் அமுதா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவித்த மக்களுக்கு அவர் உணவுகளை வழங்கினார். உள்நாட்டு உற்பத்தி திட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்திய கடற்படை ரோந்து கப்பல் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை வந்தடைந்தது. மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக புதிய தொழில் நிறுவனங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகின்றது. அதன் அடிப்படையில் சாக டிஃபென்ஸ் என்ஜினியரிங் என்ற நிறுவனம் புதிய ரோந்து கப்பல் ஒன்றை வடிவமைத்துள்ளது. மாதங்கி என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோந்து கப்பல் முற்றிலும் தானியங்கி முறையில் இயங்கக்கூடியது. இந்த கப்பலை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தும் வகையில் சுமார் 1500 கடல் மைல் தொலைவிற்கு பயணித்து வருகின்றது. தற்போது மாதங்கி ரோந்து கப்பல் சுமார் 850 கடல் மைல் தூரத்தை கடந்து தூத்துக்குடி துறைமுகத்தை வந்தடைந்தது. தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மாதங்கி ரோந்து கப்பல் தனது பயணத்தை விரைவில் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய 85 காட்டு யானைகள் தமிழக வனப்பகுதிக்குள் நுழைந்துள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் பீதி அடைந்துள்ளனர். கர்நாடக மாநிலம் பன்னீர்கட்டா வனப்பகுதியில் 85 காட்டு யானைகள் வெளியேறி தமிழக வனப்பகுதிக்குள் தஞ்சம் அடைந்துள்ளன.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜவளகிரி மற்றும் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிகளில் யானைகள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து முகாமிட்டுள்ளன. நெகனூர் வனப்பகுதியில் 20 காட்டு யானைகளும், தளி வனப்பகுதியில் 30 காட்டு யானைகளும், ஜவளகிரி வனப்பகுதியில் 35 காட்டு யானைகளும் முகாமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த காட்டு யானைகள் வனப்பகுதியை ஒட்டியுள்ள விளை நிலங்களுக்குள்ளும் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக சுற்றித் திரிவதால் தாவரக்கரை, ஒசத்தி, ஏரட்டி, பகனூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறு வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். இந்த கிராம பகுதி முழுவதும் தாவரக்கரை, ஒசட்டி, கண்டகனப்பள்ளி, கேரட்டி, அனுசனை மற்றும் அந்த மரகட்டை, நொகனூர் இந்த பகுதி முழுவதும் நாங்கள் ரோந்து பணியில் இருக்கிறோம். யானை தென்பட்டால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவி, அந்தந்த பீட் கார்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ தகவல் தெரிவிச்சா நாங்கள் இம்மிடியட்ல வந்துடும். அதே போல ஸ்பெஷல் குரூப்னு சொல்லி ஒரு குரூப் ஆட் பண்ணிக்கிறோம் வாட்ஸ்அப்பில், அதில் நீங்கள் மெசேஜ் போட்டால் கூட நாங்கள் வந்துடுறோம். இப்போ நைட்டு கூட இங்கே நொகனூர் தாவரக்கரில் நாங்கள் அந்த கோழி பண்ணை பக்கமாக நைட் இரவு பகலும் இருந்தோம். இங்கே தாவரக்கரை, கேரட்டி, கண்டகனப்பள்ளி சைடு தான் இருந்தோம். அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். திருச்சி அருகே வீட்டிற்குள் புகுந்த நல்ல பாம்பை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். லால்குடி அடுத்த அகிலாண்டபுரம் பகுதியில் இமானுவல் என்பவர் தனது குடும்பத்தினரோடு வசித்து வருகிறார். இந்த நிலையில் அவரது வீட்டிற்குள் 9 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு ஒன்று புகுந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத்துறையினர் 2 மணி நேரத்துக்கு மேலாக போராடி நல்ல பாம்பை மீட்டனர். திருத்தணி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாலங்காடு பகுதியில் இயங்கி வரும் இந்த சர்க்கரை ஆலைக்கு 7000 மேற்பட்ட விவசாயிகள் கரும்புகளை வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சர்க்கரை ஆலையில் பணிபுரியும் சிவில் என்ஜினியர், உதவி பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் பணியிட மாற்ற நடவடிக்கையால் கரும்பு அறவை பணிகள் பாதிக்கப்படும் என கூறினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இலவச மின்சார இணைப்பு கேட்டு உருண்டு புரண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட மூதாட்டியால் பரபரப்பு ஏற்பட்டது. ஓமலூரை அடுத்த ஓலப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பாப்பா என்கிற 70 வயது மூதாட்டி தனக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் தனது விளை நிலத்திற்கு இலவச மின்சார இணைப்பு கேட்டு மூதாட்டி விண்ணப்பித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு மேலாகும் மின் இணைப்பு வழங்கப்படாததால் மூதாட்டி கூடுதல் ஆட்சியின் கார் முன்பு படுத்துக் கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு உசிலம்பட்டி சாலையில் இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. பேரூராட்சி வளமை பூங்கா அருகே இரவு நேரத்தில் சட்டவிரோதமாக இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகின்றது. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு பூங்காவிற்கு செல்லும் பொதுமக்கள், சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளும் சிரமமடைந்து வருகின்றன. எனவே இறைச்சி கழிவுகள் சாலையில் கொட்டும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தண்ணீர் தொட்டிக்குள் விலங்கு ஒன்று இறந்து கிடந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பந்தலூர் இந்திரா நகர் பகுதியில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. தொட்டியிலிருந்து விநியோகம் செய்யப்படும் குடிநீரில் ரோமங்கள் இருந்ததால் அப்பகுதி மக்களுக்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து குடிநீர் தொட்டியை திறந்து பார்த்தபோது அதில் விலங்கு ஒன்று இறந்து கிடந்தது தெரியவந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற நகராட்சி அதிகாரிகள் விலங்கின் உடலை கைப்பற்றி ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். வேலூரில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான இளையோர் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் 35 அணிகளைச் சேர்ந்த வீர வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். தமிழ்நாடு வாலிபால் சங்கம் மற்றும் வேலூர் வாலிபால் சங்கம் இணைந்து வேலூர் விஐடி பல்கலைக்கழக வளாகத்தில் மாநில அளவிலான இளையோர் வாலிபால் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தி வருகின்றது. கடந்த 2ஆம் தேதி தொடங்கிய இப்போட்டி இன்றுடன் நிறைவடைகின்றது. இதில் ஈரோடு, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 20 ஆண்கள் அணியும் 15 பெண்கள் அணியும் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் 12 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டு தேசிய அளவிலான வாலிபால் போட்டிக்கு அனுப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற கராத்தே பயிற்சி வகுப்பில் கல்லூரி மாணவிகள் ஓடுகள் மற்றும் செங்கல்களை உடைத்து அசத்தினர். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள பச்சையப்ப மகளிர் கல்லூரியில் மாணவிகளுக்கான கராத்தே பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இதில் கராத்தே பயிற்சியாளர் நூர் முகமது மற்றும் அவரது குழுவினர் தற்காப்பு கலை குறித்து மாணவிகளுக்கு செயல்முறை விளக்கம் அளித்தனர். பொது இடங்களில் பாதுகாப்பாக செல்வது, பாலியல் சீண்டர்களை எதிர்கொள்வது குறித்து கல்லூரி மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து கராத்தே பயிற்சியாளர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் ஓடுகளை உடைத்து தற்காப்பு பயிற்சியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்வில் கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். Two, three.